அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிகள் நலன் கருதி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தால் கொள்முதல் செய்யப்படும் நெல்லினை உடனடியாக அறவை செய்திட ஏதுவாக கூடுதலாக நவீன அரிசி ஆலைகளை நிறுவிட வேண்டிய அவசியமாகிறது. எனவே உயர் தொழில் நுட்பத்துடன் கூடிய நவீன இயந்திரங்களை கொண்டு தஞ்சாவூர் மாவட்டம் பேராறுவனியில் தினசரி 100 மெட்ரிக் டன் அறவை திறனுடன் கூடிய நவீன அரிசி ஆலை சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடப்பாண்டில் நிறுவப்படும். 2. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் பயன்பாட்டில் உள்ள சொந்த கிடங்குகளின் கொள்ளளவினை அதிகரிக்கும், எதிர்காலத்தில் உணவு தானியங்களை இருப்பு வைப்பதற்கான தேவையினை கருத்தில் கொண்டும் கூடுதலாக 36,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 28 கிடங்குகள் பல்வேறு இடங்களில் 59.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடப்பு நிதியாண்டில் கட்டப்படும். 3. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கல்நார் மேற்கூரையுடன் இயங்கி வரும் ACC ட்ரூப் 55 கிடங்குகளில் மேற்கூரைகளை அகற்றிவிட்டு நவீன மேற்கூரை அமைப்பான வண்ணம் தீட்டப்பட்ட ஸ்திரத்தன்மையை அதிகம் கொண்ட துருப்பிடிக்காத மேற்கூரை அமைக்கும் பணி 21.65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடப்பு நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும். 4. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் இயங்கி வரும் கிடங்குகளின் வளாகத்தில் உள்ள பழுதடைந்த சாலைகளுக்கு பதிலாக நீண்ட நாள் பயன்படுத்தும் வகையிலும் மழைக்காலங்களில் சேதமடையாத வகையிலும் 54.44 கோடி மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் காங்கிரீட் சாலைகள் நடப்பு நிதியாண்டில் அமைக்கப்படும். 5. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் மூலம் காய்கறிகள், புளி, பழங்கள், பருப்பு வகைகள், பூக்கள் மற்றும் இதர விவசாயப் பொருட்களை பாதுகாப்பான முறையில் சேமித்து வைத்திட 1,000 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 3.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சூரிய மின்சக்தியுடன் இயங்கக்கூடிய குளிர்சாதன கிடங்கு நடப்பு நிதியாண்டில் அமைக்கப்படும். கூட்டுறவுத்துறை, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 1. கூட்டுறவு நிறுவனங்களில் உட்கணைப்பு வசதியினை மேம்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு நவீன வசதியுடன் சிறந்த சேவையினை வழங்குவதற்காக 113 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், 7 மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள், 2 பணியாளர் கூட்டுறவு கடன் மற்றும் சிக்கன நாணய சங்கங்கள், 2 நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 1 நகர கூட்டுறவு கடன் சங்கம் ஆக மொத்தம் 125 கூட்டுறவு நிறுவனங்களுக்கு 36.41 கோடி ரூபாய் செலவில் சொந்த கட்டடங்கள் கட்டப்படும். 2. கூட்டுறவு நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நவீன வசதியுடன் புது பொலிவுடன் சேவை அளிக்க ஏதுவாக 118 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், 17 மத்திய கூட்டுறவு வங்கிகள், 4 நகர கூட்டுறவு வங்கிகள், 3 நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் 2 தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளாக மொத்தம் 143 கூட்டுறவு நிறுவனங்கள் 24.91 கோடி ரூபாய் செலவில் நவீனமாக்கப்படும். 3. சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைமை அலுவலக கட்டிடம் மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு வசதியுடன் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சேவை வழங்கிட பொருட்டு 8.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்படும். 4. தரமான நுகர்பொருட்களை நியாயமான விலையில் வழங்கிடும் பண்டகசாலையின் இதர சேவைகளை பொதுமக்கள் மற்றும் நுகர்வோருக்கு அளித்திடவும் அரியலூர், புதுக்கோட்டை, தேனி, கன்னியாகுமரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையில் புதியதாக துவங்கப்படும். 5. ஒரு புதிய முயற்சியாகவும் நியாய விலைக் கடைகளின் குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையும் வகையிலும் மாநிலம் முழுவதும் அம்மா சிறு கூட்டுறவு சிறப்பு அங்காடிகள் 103 நியாய விலைக் கடைகளில் திறக்கப்பட்டன. இவ்வாறு திறக்கப்பட்ட கடைகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. மேலும் அம்மா சிறு கூட்டுறவு சிறப்பு அங்காடிகள் அனைத்திலும் மக்களின் அன்றாட தேவையான 300 வகையான பொருட்கள் அதிகபட்ச சில்லறை விலையிலிருந்து 5% குறைவான விலையில் விற்பனை செய்யப்படுவதால் மக்களின் வரவேற்பினை பெற்றுள்ளது. இத்தகைய சீரிய திட்டத்தினை மேலும் விரிவுபடுத்திட 582 அம்மா சிறு கூட்டுறவு சிறப்பு அங்காடிகள் 5.82 கோடி ரூபாய் செலவில் புதிதாக துவங்கப்படும். 6. விவசாயிகள் தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்கள் செயல்பட்டு வரும் 142 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் 12 வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் 100 மெட்ரிக் டன் கொள்ளளவுடைய 135 கிடங்குகளும் 500 மெட்ரிக் டன் கொள்ளளவுடைய 20 கிடங்குகளும் 1,000 மெட்ரிக் டன் கொள்ளளவுடைய 7 கிடங்குகளும் 2,000 மெட்ரிக் டன் கொள்ளளவுடைய 3 கிடங்குகளும் ஆக மொத்தம் 36,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 149 கிடங்குகள் நடப்பாண்டில் 39.37 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்படும்.
வனத்துறை நான்கு பேரவைத் தலைவர்களே. ஒன்று, மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாறுபாடு அமைச்சகம் மற்றும் இந்திய வன அளவை நிறுவனம் தெரிவித்துள்ளவாறு வன நிலங்களை புவி அளவை வரைபடத்தில் பதிவு செய்ய வலியுறுத்தியுள்ளது. எனவே வனத்துறையின் கீழ் வரும் வனப்பகுதி முழுவதையும் வன எல்லைக்குள் துல்லியமாக புவியிடங்கை காட்டி டிஃபரன்சியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் மூலமாக வரையறை செய்வதற்கான திட்டப்பணிகள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு 3 ஆண்டுகள் செயல்படுத்தப்படும். 2019-2020 ஆண்டில் முதற்கட்டமாக 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். 2, வன விரிவாக்க மையங்களிலிருந்து மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு உள்ளூர் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. வன விரிவாக்க மையங்கள் வலுப்படுத்தும் வகையில் தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள், இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆகியோர் ஒருங்கிணைந்த கருத்தரங்கள் வாயிலாக நவீன தொழில்நுட்பத்தை கையாண்டு சந்தைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை விவசாய பெருமக்களிடம் கொண்டு செல்ல தேவையின் அடிப்படையில் நாற்றங்கால் உற்பத்தி செய்யும் கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர், தஞ்சாவூர், காஞ்சிபுரம், தருமபுரி, விருதுநகர் மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் செயல்பாட்டில் உள்ள 8 வன விரிவாக்க மையங்கள் 2.4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட்டு வலுப்படுத்தப்படும். 3, புலிகள் காப்பகங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு வன உயிரினங்களை பார்ப்பதற்கும் மலையேற்றம் செய்வதற்கும் வனத்தின் இயற்கையை ரசிப்பதற்கும் அரிய சந்தர்ப்பங்களை வழங்கி வருகிறது. வன உயிரினங்களை பற்றியும் வனத்தினுடைய பயன்பாட்டுகளை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக களக்காடு, முண்டந்துறை, ஆனமலை, சத்தியமங்கலம் ஆகிய புலிகள் காப்பகங்களில் கல்வி, ஒளி ஒளி தகவல், கருத்து விளக்க 3 கலை நயமிக்க சிறு கூட்ட அரங்குகள் தலா 3 கோடி ரூபாய் வீதம் மொத்தம் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடப்பாண்டில் நிறுவப்படும். வனப்பகுதியில் உள்ள சாலைகளை பராமரித்து மேம்படுத்த வரும் ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய் செலவிட உத்தேசிக்கப்பட்டுள்ள நிலையில் நடப்பாண்டில் 577 கிலோமீட்டர் நீளமுள்ள வனச்சாலைகளை மேம்படுத்திட 57.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 5, வன வளங்களை பாதுகாக்க தமிழ்நாடு வனத்துறையில் 1119 வேட்டை தடுப்பு காவலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் வனப்பகுதிக்குள் வாழ்வதால் பெரும்பாலும் மலைவாழ் பழங்குடி இனத்தைச் சார்ந்தவர்களாக இருப்பதோடு மட்டுமின்றி அடர்ந்த வனப்பகுதி நன்கு அறிந்துள்ளதன் காரணமாக வனப்பகுதியில் வனமரங்கள் திருட்டு வேட்டையாடுதல், நக்சல் பாறைகள் ஊடுருவதை தடுத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்வதால் வன வளத்தையும் வன உயிரினங்களும் பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றனர். இப்பணியாளர் வனத்திற்குள் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் வனவளங்களை காக்கும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு பணிபுரிந்து வருவதால் அவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர தொகுப்பதையும் 10,000 ரூபாயிலிருந்து 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுற்றுச்சூழல்துறை. 1, சென்னை மாநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் விதமாக கடந்த ஆண்டுகளில் மாண்புமிகு அம்மாவர்கள் உத்தரவின்படி சென்னை சேத்துப்பட்டு ஏரி, ஆவடி பருத்திப்பட்டு ஏரி மற்றும் மாதவரம், அம்பத்தூர், கொரட்டூர் ஏரிகள் மறுசீரமைக்கப்பட்டன. தற்போது அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையை ஏற்று நடப்பாண்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் மட்டத்தில் உள்ள சிட்லம்பாக்கம் ஏரியில் சூழல் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 219 ஏக்கர் விவசாய நிலங்களை ஆயக்கட்டு பரப்பாக கொண்டது சிட்லம்பாக்கம் ஏரி. ஆனால் தற்போது அந்த ஏரி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சிட்லம்பாக்கம் ஏரியை சீரமைக்கும் பொருட்டு ஆக்கிரமிப்பை அகற்றுதல், மண் திட்டுகள் குறைந்துள்ள நீரின் கொள்ளளவினை அதன் உச்ச கொள்ளளவிற்கு மேலச் செய்தல், ஏரிக்கரையின் பலப்படுத்துதல், உபரி நீர் வீணாவதை தவிர்த்தல், உபரி நீர் தடுப்புச் சுவர் வசதிகளை மீண்டும் ஏற்படுத்துதல், வெள்ள நீரை வடிகால் மூலமாக திருப்புதல், கழிவு நீரை தடுப்பான்களை ஏற்படுத்தி கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு திருப்புதல் போன்ற பணிகள் 25 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வனத்துறையை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு பொன்னாள் என்று குறிப்பிடுகின்ற அளவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே அருமையான அறிவிப்புகளை அளித்து நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் இங்கே கேட்ட கோரிக்கைகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவித்திருப்பதற்காக அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் சார்பிலே என்னுடைய அன்பான நன்றியை அவர் காணிக்கையாக்குகிறேன். நேற்றைய தினம்தான் கேள்விகள் மூலமாக மாண்புமிகு உறுப்பினர்கள் சாலை வேண்டும், வசதிகள் வேண்டும், தார் ரோடு வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்களெல்லாம் எதிர்பார்க்காத அளவிற்கு இன்றைக்கு உடனடியாக அறிவிப்பு அறிவித்து அதற்கு சாலைகள் அமைக்க 200 கோடி
ஒதுக்கீடு செய்து 57.7 கோடி இந்த வருடத்திற்கு 3 வருடத்திற்கு அதை ஒதுக்கீடு செய்திருப்பதற்காக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வார்கள். அதே போல கேட்டதும் கொடுப்பவனை கிருஷ்ணா கிருஷ்ணா என்று இந்து மதத்தில் சொல்வார்கள். வியர்வை உலர்வதற்குள் கூலியை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் மதத்தினர் சொல்வார்கள். கேள்வி கேட்டு 24 மணி நேரத்திலே இங்கே உடனடியாக நிதிகளை வாரி வழங்கி மலை சாலைகள் எல்லாம் சீர்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கு 110 விதிகளை அறிவித்ததற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே நம்முடைய நில அளவை செய்தல் என்பதை வகையிலே அதை எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சாலைகள் பிரச்சனைகளிலே பல்வேறு இடங்களில் எங்களுக்கு சொந்தம் என்சி அவர்களுக்கெல்லாம் சான்றிதழ் கொடுங்கள் என்று கேட்டு வருகிறார்கள். அந்த கவலையை மாண்புமிகு முதலமைச்சரிடம் தெரிவித்ததற்கு இணங்க இன்றைய தினம் டிஃபரன்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்ற டிஜிபிஎஸ் மூலமாக நில அளவை செய்வதற்காக 50 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து 3 வருடத்திற்கு 31 கோடி ரூபாயாக அவைகளை வழங்குகிறேன் என்று மாபெரும் எண்ணத்திலே இங்கே நில அளவைக்காக 50 கோடி ஒதுக்கியதற்காக மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தமிழ் வன விரிவாக்க மையங்களிலிருந்து நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு உள்ளூர் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த நவீன தொழில்நுட்பத்தை கையாண்டு சந்தைப்படுத்துவதற்காக வழிமுறைகளை விவசாய பெருமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் தேவையான அடிப்படையிலே நாற்றங்கால் உற்பத்தி செய்ய தமிழ்நாட்டில் உள்ள 8 வன விரிவாக்க மையங்களை நவீனப்படுத்துவதற்காக 2.4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நவீன வன பணிகள் வகைக்காக ஒதுக்கீடு செய்ததற்காக என்னுடைய நன்றியை நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய புலிகள் காப்பகங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு வன சுற்றுலா பயணிகள் செல்கின்ற அந்த வன விலங்குகளை பார்ப்பதற்காக செல்கின்ற சுற்றுலா பயணிகளுக்கு உயிரினங்களை பார்ப்பதற்காகவும் மலையேற்றம் செய்வதற்கும் வனத்தின் இயற்கை அழகுகளை ரசிப்பதற்கும் அரிய சந்தர்ப்பங்களை வழங்கி வருகிறது. அதற்கு உகந்தாற் போல களக்காடு, முண்டந்துறை, ஆனமலை மற்றும் சத்தியமங்கலம் ஆகிய 3 புலிகள் காப்புகளுக்கு கல நயமிக்க கருத்துக்குடன் அமைப்பதற்கு நிதியுதவி அளித்து இங்கு அறிவிப்பு செய்ததற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே இன்றைக்கு வனத்துறையில் IFS அதிகாரிகள் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பணி செய்வதற்கு அடிப்படையாக ஃபவுண்டேஷன் லீடராக இன்றைக்கு இருப்பதற்கு வனத்துறையின் கீழ்நிலை பணியாளர்களான வேட்டை தடுப்பு காவலர்கள் வனத்தினை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இதுவரை அவர்கள் வாங்கி வந்த மாத தொகுப்பூதியம் 6,750. அதை மாண்புமிகு முதலமைச்சரிடம் சொல்லிய பொழுது 10,000 ரூபாய் உயர்த்தி இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் போதவில்லை என்று அவர்கள் கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரிடம் எடுத்து சொல்வதற்கு நாங்கள் பணிவுடன் பரிசீலித்து இன்றைக்கு நம்முடைய அந்த வன ஊழியர்களுக்கு 10,000 to 12,500 ரூபாய் உயர்த்தி கொடுத்ததற்காக இந்த 5 அருமையான அறிவிப்புகளுக்காக மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மக்கள் நம்ம அத்தனை பேர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க எது கரெக்டாக பொதுவாக இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள நுழையத்திலேயே ரிசர்வ் பாலிஸ் பெரிய தொல்லை கொடுப்பாங்க எனக்கு தெரியும். அதில் ரோடு போடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அது செய்ததுக்காக நான் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. மாண்புமிகு கூட்டுறவு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு கடந்த 2011 முதல் 31/5/2019 வரை பல்வேறு கூட்டுறவு நிறுவனங்களுக்கு ₹595.46 கோடி மதிப்பீட்டில் 6,216 புதிய கட்டடங்களை கட்டி கொடுத்து கூட்டுறவுத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது. இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் ₹115.39 கோடி மதிப்பீட்டில் 1,005 கட்டடங்களை புதிதாக கட்டி கொடுப்பதற்கும் புதிய புது வணிக திட்டத்தின் கீழ் புதிய சிறு பல்பொருள் அங்காடி
அம்மா பல்பொருள் அங்காடி அமைப்பதற்கு வழிவகை செய்து 110 விதியின் கீழ் வெளியிட்டுள்ள அமைதியின் உருவாய் ஆற்றலின் பிறப்பிடமாய் திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கும் மாண்புமிகு அம்மாவரின் கனவுகளை நினைவாக்க துணை நின்று அயராது உழைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் கூட்டுறவுத்துறையின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியை அம்மா வழியில் சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இன்றைக்கு இந்திய திருநாடே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு குடிமராத்து என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ரூரல் பகுதியில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான குளத்துகள் எல்லாம் ஏரிகளில் வண்டல் மண் எடுக்கப்பட்டு இந்த விவசாயிகள் சிறப்பாக அதை பயன்படுத்தி இன்றைக்கு நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே சொல்கின்றேன், இன்றைக்கு மேட்டூர் பவானி சாகர் போன்ற அணைகள் இருக்கிற மண்ணெல்லாம் வண்டல் மண் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மண்ணெல்லாம் போடுகின்ற போது ஒரு 4 காலத்திற்கு அதற்கு செயற்கை உரம் போட வேண்டியதில்லை என்பதளவுக்கு விவசாயம் சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் விவசாய பெருங்குடி மக்கள் இன்றைக்கு மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாநகராட்சி பகுதியில் உள்ள குளங்கள் எல்லாம் வண்டல் மண் எடுப்பதற்கு விவசாய பகுதி இல்லை என்பதற்காக இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு சென்னை திருவள்ளுவர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள பல குளங்களை சுற்றுச்சூழல் துறையின் மூலமாக இன்றைக்கு சேர்த்துப்பட்டு அம்பத்தூர் குரட்டூர் அதேபோல் மாதவரம் ரெட்டேரி போன்ற ஏரியாலெல்லாம் இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கான ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்பட்டு இன்றைக்கு ஏரிகள் பலப்படுத்தப்பட்டு ஏரிகள் மழைக்காலங்களிலே மண் சரிவு ஏற்படா வண்ணம் அந்த ஏரிகளுக்கெல்லாம் காங்கிரஸ் தளம் அமைக்கப்பட்டு அவருடைய மேல் பகுதி அந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் சிறப்பாக நடைப்பயிற்சி செய்வதற்காக இன்றைக்கு பேப்பர் பிளாக் பாவப்பட்டு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் நடைபெற்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஒரு சில குளங்களில் இன்றைக்கு படகு சவாரி சுற்றுச்சூழல் பூங்காக்கள்லாம் அமைக்கப்பட்டு சிறப்பாக இன்றைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த சிட்டிலப்பக்கம் ஏரிக்கு இவ்வளோ நிதிகளை ஒதுக்கி சுற்றுச்சூழல் துறையின் மூலமாக அதை சிறப்பாக செயலாற்றுவதற்காக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய நலன் கருதி அண்ணன் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் சுற்றுச்சூழல் துறையின் மூலமாக கோடானி கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவில் இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தில் விலையில்லாத அரிசியை கொடுத்து பசியில்லாத தமிழகத்தை உருவாக்கிய தலைவர் மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். அம்மாவுடைய வழியில் தொடர்ந்து கஜா புயலாலே பாதிக்கப்பட்ட 12 மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கஜா புயலாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற வட மாவட்டங்களெல்லாம் வறட்சியால் மழை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக சர்க்கரை அரிசி உள்ளிட்ட பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாயை கொடுத்து அகமகிழ்ந்தவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். அந்த வரிசையிலே தான் இன்றைக்கு உணவுத்துறையில் உன்னதமான அறிவிப்புகள் 110 அறிவிப்புகளின் அடிப்படையில் உணவுத்துறைக்கு 164,24,55,000 ரூபாயை பல்வேறு அறிவிப்புகள் மூலம் அறிவித்திருக்கிற புகழையும் அருமைக்குரிய அண்ணன் புயலையும் வென்று காட்டிய எங்கள் புன்னகை போராளி தமிழகத்துடைய முதலமைச்சர் அருமைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய சார்பிலையும் உணவுத்துறையினுடைய சார்பிலையும் நன்றியை தெரிவித்து அமைகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.